ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நெல்லெல்லாம் நாற்று விட்டுருக்காங்க அது வந்து பிடுங்கி நட போகிறாங்க அது எப்படி ஒரு ஒரு ப்ராசஸாக பார்க்க போகிறோம் அது எப்படி என்னன்றது இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதுதான் நம்ம நெல் நாற்று விட்டுது இப்போ வந்து நெல்லெல்லாம் அந்த இடத்துலலாம் பிடுங்கி ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்காங்க பில்லால் நம்மளோட மாட்டுக்கு போடுற பில்லால் கட்டி வச்சுருக்காங்க இப்போ வாங்க அது போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மாட்டுக்கு போடுற பில்லை வச்சு அந்த இதை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதை வச்சு இதில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செட் செட்டாக கட்டி வச்சுருக்கிறதெல்லாம் வேறு ஒரு இடத்துல போய் கலக்கி நடணும் இப்போ அது எப்படி பண்ணியிருக்கான்னு இதுதான் சேடன்றது ஒரு டிராக்டரில் வந்து கலக்குவாங்க அது வந்து இப்போ கலக்கி ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் அது ஃபுல்லாக இந்த ஃபுல் பிளேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சேரை கலக்கி வச்சுருக்காங்க இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த இடத்துல நேற்று மழை பெஞ்சு ஓவராக தண்ணி வந்துருச்சுனால தண்ணி உடச்சி விட்ருக்காங்க இப்போ வாங்க அதையும் உங்களுக்காக காமிக்கிறேன் எப்படி தண்ணி உடச்சி விட்ருக்காங்கன்னு இன்னும் உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயிர் மட்டும் இங்கே எத்தனை ஒன்றுக்கிறாங்க இப்போ வந்து இதில் அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால இதை உடச்சி விட்ருக்காங்க அது எப்படி உடச்சி விட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இங்கே மேலேருந்து தண்ணி வந்து இதில் இருக்கிற ஃபுல் தண்ணியும் இங்கே வந்து கீழே இருக்கிற இன்னொரு கைங்கில் வந்து இறக்கி விட்ருக்காங்க இங்கே நெல் நடப்போகிறதுனால சரி இது நெல் எப்படி நடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது எப்படி நெல்லுன்றது பாருங்க நல்லா இருக்கு ஆ சரி இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு நெல் எப்படி நட்டுருக்காங்க அப்படின்றத காமிக்க போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ பில்லு எவ்வளோ ஃபில்லே இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது திருப்பணும் இந்த தண்ணியெலாம் இறக்கிட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கால் விட்டால் நம்மளோட சேர் வந்து அப்படியே கால் ஃபுல்லாக முழுத்திக்கும் அதனால் நம்ம உங்களுக்கு உள்ளே இறங்கி காமிக்க முடியாது உங்களுக்கு பில்லு நட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல தண்ணி உடச்சி விட்ருக்காங்க ஏன்னா இது வந்து தண்ணி வந்து இந்த தண்ணி வந்து உடச்சிட்டு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் உங்களுக்கு ரெண்டு இடத்துல தண்ணி உடச்சி விட்டுங்கிறாங்க அதுக்குள்ளே இவங்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னா திருப்பம் போய் நாற்று வந்து புழுங்கி கட்ட போகிறாங்க அது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அது என்னென்னா இப்போ நெல் எங்கே நாற்று நடப்போம் இப்போ வந்து நெல் நடப்போகிறோமோ அந்த இடத்துலலாம் போய் ஷிஃப்ட் பண்ணுறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா சேர் ஆயிரும் அதனால் இங்கேருந்தே உங்களுக்கு நாங்கள் ஜூம் லொக்கேஷன்லாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்காது ஆனாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற இப்போ வந்து உள்ளே இறங்கிட்டாங்க உள்ளே இறங்கி அதை வந்து ஒரு 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 தூரத்துக்கு வந்து அதை எடுத்து போட்டு போகிறாங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாம் தூக்கி போடுறாங்க அந்த கடைசிக்கு எப்படி நம்ம தூக்கி போட்டாலே இது வந்து ஸ்டெரிக்காக தான் நிற்கும் சிலது மட்டும்தான் பறந்துக்கும் பாருங்கள் வேணா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியும் இவங்க ஒழுங்காக போடுறதுலன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் அழகாக போடுறாங்க சரி திருப்பணும் உங்களுக்கு நாற்று நடுறதுலேருந்து காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வேறு எதுனா முக்கியமான விஷயம் வந்தால் அதையும் உங்களுக்காக காமிக்கிறோம் காய்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு சேலை கலக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இதை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால உங்களுக்கு இதையும் காமிக்கிறேன் சேலை கலக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தலை எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா அதை வந்து டிராக்டரில் வச்சு கலக்குவாங்க இப்போ இதில் வந்து இன்னும் சேலை கலக்கலை ஆனால் இந்த ஊற இது எல்லா தலையை மட்டும் உடச்சி போட்டிருக்காங்க இதில் சேலை கலக்கிறதா இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த வீடியோவும் இதோட ஜாயிண்டிங்காக வரும் அதையும் நீங்கள் பாருங்கள் சரி உங்களுக்கு அடுத்தது நாற்று பிடுங்கிறதையும் நாற்று நடுறது அது நான் பில்லை வந்து நடுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் நெல் ஃபுல்லாக வளர்ந்துட்டத இன்னொரு வீடியோவில் எப்படின்னா நான் அது வளர்ந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் அது அறுவடை பண்ணுறது அந்த சீசன்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி அந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் காமிக்கிறேன் பிடிக்கலன்னா விட்டுருங்க உங்களுக்கு வேறு வீடியோஸ்லாம் கொடுக்குறேன் சரி திருப்பணும் நம்ம அடுத்த வீடியோ அடுத்த சீன்ஸில் சந்திக்கலாம் இப்போ வந்து இந்த மழை வந்த தண்ணியை எந்த விதத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து தேங்காய் செடிங்களுக்கெலாம் உடச்சி விட்றாங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு ஜூமிங்கில் எடுத்த ஃபோட்டோ தேங்காய் செடியெலாம் உடச்சி விட்றாங்க
தண்ணி விட்டு ஃபில்லான இடத்த பாருங்கள். இது இதனாலையும் நம்ம இதுலேயும் தண்ணி விட்டு நம்ம நம்மளோட தண்ணியை வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் இப்போ நாற்று நடுறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஹலோ கைஸ் பாருங்கள், இப்போ வந்து இதுதான் உரம். இந்த உரத்தை வந்து போட்டுட்ரு இந்த உரம் வந்து போட்டுட்ருக்காங்க நெல்லாம் நல்லா வளர்கிறதுக்காக. அப்புறம் அந்த உரம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் காமிக்கிறேன். அப்புறம் நெல் எப்படி நடுறாங்க அப்படின்றதையும் பாருங்கள். இது நெல் எப்படி நட்டுங்கிறாங்கன்னு பாருங்கள். நெல் எப்படி நடுறாங்கன்றதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த பக்கம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க நெல் எப்படி நடுறாங்கன்னு அழகாக தெரியும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு நெல் எப்படி நடுறாங்கன்னு பாருங்கள். அழகாக நெல் நட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க உரம் போடுறாங்க. வந்து உரம் போடணும் அந்த நெல் நல்லா வளர்கிறதுக்காக. நெல் நல்லா வளர்கிறதுக்காக உரம் போடணும். அந்த உரத்தை வந்து போட்டுட்ருக்காங்க இப்போ வந்து அவங்க. இப்போ பாருங்கள் எப்படி உரத்தை போடுறாங்க அப்படின்றது. அப்புறம் இந்த வீடியோட கடைசி எண்டிங் வந்து எப்படி நாற்று பிடுங்குறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு பிடுங்கி இப்படி கட்டுறாங்க அப்படின்றதையும் காமிக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி உரத்தை போடுறாங்கன்னு பாருங்கள். எப்படி உரத்தை போடுறாங்கன்றதையும் பாருங்கள். நல்லா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நீங்கள் பார்த்தீங்க நாற்று நடுறதை ஃபுல் கையும் நட்டுட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கும் உரச்சி விடுங்கிறாங்க பாருங்கள். தண்ணியெலாம் வளர்த்ததுக்கு. அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன காமிக்கிறதுனா நாற்று வந்து இன்னும் புடங்கிறது உங்களுக்கு தெரியாதனால அதை எடுத்துன்னு வந்து காமிக்க போகிறோம். சரி போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாற்று நடுறது மற்ற விஷயம் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு. அப்புறம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். பை 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 பை.